பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்தவருடைய பெயரை இணையதளத்தை விட்டுருக்காங்க வரவேற்கத்தக்க செய்தி தான் ஆனால் இந்த வரவேற்கத்தக்க செய்தியில் ஒரு சர்ச்சையும் இருக்குது அது என்னன்றதை நம்ம செய்தியாளர் மகேஸ்வரன் தொகுப்பாக பண்ணியிருக்கார் அதை பார்க்கலாமா விவசாயம் போல் உயர்கல்வியும் செழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் உருவாக்கப்பட்டது இதில் திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் மூன்று நுண்கலை கல்லூரிகள் மற்றும் நூற்று முப்பத்து ஐந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இணைவு பெற்றுள்ளன பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது துணைவேந்தராக இருந்த முத்துக்குமாரின் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிறைவு பெற்றது இதையடுத்து நீண்ட தாமதத்திற்கு பிறகு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சாந்தா ஷீலா நாயரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு சிவசுப்பிரமணியன் வெங்கட்ராமன் ஆகிய மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த நிலையில் துணைவேந்தர் பதவிக்கு பல்கலைக்கழக வரலாற்றில் முதன்முறையாக முன்னாள் துணைவேந்தர்கள் உட்பட இருநூற்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக துணைவேந்தர் நியமனங்களில் முறைகேடு நடைபெறுவதாக சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் இப்போது இவ்வளவு பேர் ஏன் விண்ணப்பித்துள்ளனர் என்ற கேள்வியும் எழுகிறது அமைப்பு மூலமா எல்லா கல்லூரி ஆசிரியர்கள் எல்லா கல்வியாளர்கள் மத்தியில் வந்து இந்த முறை ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்ல ஒரு வைஸ் சான்சலர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பேர் மேபி இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக நாங்கள் இதில் இதை பார்க்குறோம் ஏன்னா எல்லார் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து இனி பணம் புழங்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாருமே எல்லா அகடமிஷியனும் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம் உயர்கல்வியில் குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்தில் சிறந்த கல்வியாளர் மற்றும் நிர்வாகி வர வேண்டும் என்பதற்காக பத்து ஆண்டுகள் பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பன்னாட்டு ஆய்விதழ்களில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தல் உள்ளிட்டவற்றை தகுதிகளாக பல்கலைக்கழக மானிய குழு வரையறை செய்துள்ளது கடந்த காலங்களில் சுமார் இருபத்து ஐந்து நபர்கள் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்து வந்தனர் அவர்களில் மூன்று பேரை தேர்வுக்குழு பரிந்துரை செய்யும் இந்த மூவரிலிருந்து ஒருவர் துணைவேந்தராக நியமனம் செய்யப்படுவார் இம்முறை விண்ணப்பித்துள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது மட்டுமின்றி ஏற்கனவே துணைவேந்தராக இருந்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களும் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்தவர்களை வெளிப்படையாக அறிவித்தது போல் தேர்வு செய்யப்படுவதும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள் கல்லூரி ஆசிரியர்கள் தகுதியுடையவர்களை தகுதி அடிப்படையில் வெளிப்படையாக தெரிவு செய்ய வேண்டும் தெரிவு செய்வதற்காக செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மூன்று உறுப்பினர்கள் குழு எந்த அடிப்படையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு ஆன நியமனத்திற்கு விண்ணப்பித்தவர்களில் தெரிவு செய்ய உள்ளார்கள் என்ற விவரத்தையும் வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மட்டுமின்றி சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு நூற்று தொன்னூற்று நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் காலியாக உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதை மட்டும் நோக்கமாக அல்லாமல் அர்ப்பணிப்பான கல்விப்பணி நேர்மையான நிர்வாக திறன் உள்ளவரை வெளிப்படையான தன்மையோடு நியமிக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்போடுதான் பலரும் விண்ணப்பித்துள்ளனர் என்கிறார்கள் பேராசிரியர்கள் துணைவேந்தர் பதவிக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் இருநூற்றி நாற்பத்தி பேர் நம்பிக்கையோடு விண்ணப்பித்திருப்பது ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கூட துணைவேந்தர் நியமனத்திலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்கும் விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக தற்போதைய துணைவேந்தர் தேர்வும் நியமனமும் இருக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் ஜோமகேஸ்வரன் நியூஸ் தமிழ்நாடு திருச்சி